ஐபிஎல்லில் நேற்று கொல்கத்தா மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதிய போட்டியில் ராஜஸ்தான் அணியின் ஜெய்ஸ்வால் மிக அதிரடியாக விளையாடி அணியின் வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைந்தார். அதன்படி அதிவேக அரைசதம் விளாசி சாதனை படைத்த அவர் மொத்தமாக இந்த போட்டியில் 98 ரன்கள் அடித்தார். ஆனால் இந்த போட்டியில் ஜெய்ஸ்வால் இரண்டாவது ஓவரின் பொழுதே ரன் அவுட் ஆகியிருக்க வேண்டும். அதாவது இரண்டாவது ஓவரின் நான்காவது பந்தை பட்லர் ஆஃப் சைடு பக்கமாக லேசாக தொட்டுவிட ஜெய்ஸ்வால் சிங்கிள் ஓட கிட்டத்தட்ட பாதி பிச்சிற்கு வந்து விடுவார். இந்நிலையில் பட்லர் ஜெய்ஸ்வாலை ரன் ஓட வேண்டாம் என சிக்னல் காட்டியும் கூட ஜெய்ஸ்வால் வரும் வேகத்தை புரிந்து கொண்ட பட்லர் ஜெய்ஸ்வாலுக்காக தனது விக்கெட்டை தியாகம் செய்யும் வகையில் நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டிற்கு ஓடுவார். இந்நிலையில் ரசல் பட்லரை ரன் அவுட் செய்வார். அதன்படி பட்லர் ஜெய்ஸ்வாலுக்காக தனது விக்கெட்டை தியாகம் செய்ததன் பலனாக எதிர்பாராததை எதிர்பார்கள் என்ற வகையில் ஜெய்ஸ்வாலின் ஆட்டம் இருந்தது. இந்நிலையில் இந்த போட்டி முடித்த பிறகு பேசிய கேப்டன் சஞ்சு சாம்சன், ஜாஸ் பட்லர் ஒரு லெஜண்ட், இளம் வீரர் ஜெய்ஸ்வாலுக்காக தனது விக்கெட்டை தியாகம் செய்தார், இதுதான் எங்கள் ராஜஸ்தான் அணி என பேசியுள்ளார். மேலும் இந்த போட்டியில் சுயா சர்மா வீசிய 13th ஓவரின் கடைசி பந்து ஒய்டாக சென்ற போதிலும் சஞ்சு சாம்சன் அதை டிஃபன் செய்வார். ஏனென்றால் அந்நேரம் சதமடிக்கும் நிலையில் ஜெய்ஸ்வால் 94 ரன்களில் இருந்தார். மேலும் ஜெய்ஸ்வால் சிக்ஸ் அடித்து சதமடிக்க வேண்டும் என சஞ்சு சாம்சன் சிக்னலும் காட்டுவார். ஆனால் அதே நேரத்தில் சாம்சனும் கூட 48 ரன்கள் என அரைசதம் அடிக்கும் நிலையில் தான் இருந்தார். இப்படியாக நேற்றைய போட்டியில் ராஜஸ்தான் வீரர்கள் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை காட்டினர்.